Hi students, this is Alex here. In the video, we will learn the application of Joule's heating effect. First topic is electric heaters. This is the devices. This is the electricity used heating effect produce devices. Now, olden days, iron box coal இது வந்து burn பண்ணி அந்த வர ஹீட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஸ்டவ்ல யூஸ் பண்ணுவோம் ஒரு வெசல்ல தண்ணி ஃபில் பண்ணி அந்த ஸ்டவ் வச்சு ஹீட் பண்ணி தான் நம்ம அந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணுவோம் அதே மாதிரி குக்கிங் परपஸ்க்கு வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் ஆர் வேற வந்து ஸ்டவ்ஸ்லாம் இருக்கு லைக் கெரோசின் இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி இது வந்து ஒரு காபி மேக்கர் ஆர் ஹாட் வாட்டர் மேக்கர் சோ இது எல்லாத்துமே வந்து நம்ம ஓல்டன் டேஸ்ல வந்து வேற மெத்தட்ல யூஸ் பண்ணோம் பட் இப்போ நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட பத்தி படிக்கும்போது நம்ம இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா சப்போஸ் இதுல இப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் நடக்குது அந்த ஹீட் வந்து இந்த இடத்துல டிசிபேட் ஆகுது அப்படின்னு படிச்சோம் ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த ஹீட் வந்து இப்படி வேஸ்டா போதே இது இப்படி வேஸ்டா டிசிபேட் ஆகி போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பட் இந்த ஹீட்டை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லான ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் ஸோ இப்போ இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இந்த இடத்துல டிசிபேட் ஆகிறத நம்ம வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிவைஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த டிவைஸோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த எல்லா டிவைஸ்லையும் ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும் ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அது வந்து நிக்ரோம் ஸோ இதில் இருக்கிற ஹீட்டிங் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் இந்த நிக்ரோம் அப்படின்றது இட் இஸ் அன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதனால இதை வந்து இட் கேன் பி ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர் வித்தவுட் ஆக்சிடேஷன் ஸோ ஆக்சிடேஷன் ஆகாம ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணலாம் அப்படி ஹீட் பண்ணாதான் அந்த ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம இந்த மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும் செகண்ட் அப்ளிகேஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபியூசஸ் எலக்ட்ரிக் ஃபியூசஸ் அப்படின்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு ஒயர் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே ஸோ இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் இப்போ வந்து ஹை கரண்ட் சடனாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியரில் இருக்க இந்த ஒயர் வந்து பேர்ன் ஆகி சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணிடும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிவைசஸ் வந்து ஹை கரண்ட் பாஸ் ஆனா அந்த டிவைசஸ் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ இது வந்து நம்ம ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்றது இன்னும் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அது மாதிரி இதுவும் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃபியூஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தின் வயர் இங்க இருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபியூஸ் கேரியர் பாத்தீங்கன்னா இது மாதிரி மாட்டிருப்பாங்க இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ல இது சீரீஸ்ல இருக்கும்போது சப்போஸ் இப்போ ஒரு ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியர் உள்ள இருக்கிற இந்த மாதிரி ஒயர் வந்து பேர்ன் ஆகி சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும் ஸோ அப்போ வந்து அந்த டிவைசஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகும் பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த ஃபியூஸ் கேரியில் இந்த ஒயர் வந்து பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் இதை கலட்டி அதுக்கப்புறம் ஒரு நியூ ஒயரை வந்து திருப்பி இப்படி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மாட்டுறோம் இது வந்து ஒரு டிடிஎஸ் ஜாப் அதுக்காக தான் இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கேரியருக்கு பதில் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் சர்க்கியூட் பிரேக்கர் சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து ட்ரிப் ஆகிடும் ஒன்ஸ் இது ட்ரிப் ஆன பிறகு நம்ம இந்த ஃபால்ட்டை சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இதை வந்து நார்மல் பொசிஷன் வச்சிருவோம் அப்போ இந்த மாதிரி நம்ம ஒயரை இதை கலட்டி இந்த மாதிரி ஒயரை ரீப்ளேஸ் பண்ணுற வேலைலாம் கிடையாது ஜஸ்ட் இந்த வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணால் போதும் இப்போ தேர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் ஸோ இப்போ சில டெக்னாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் அப்புறம் சிலிகான் கார்பைடு அதே மாதிரி குவாட்ஸ்
அப்புறம் கேலியம், அப்புறம் ஆர்சனைடு, இன்னும் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்கு. ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஹை டெம்பரேச்சர் தேவை இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா லைக் 1500 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் தேவை இருக்கும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம ஹை டெம்பரேச்சர் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபர்னேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து மேடப் ஆஃப் மாலிபெடனம் நிக்ரோம் ஒயர். ஸோ இந்த இடத்துல மாலிபெடனம் நிக்ரோம் ஒயர் இதெல்லாம் ஓகே, இது வந்து ஒரு சிலிக்கா டியூப்ல வவுண்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி சச்ச ஹை டெம்பரேச்சர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபர்தராக நமக்கு இன்னும் ஹை டெம்பரேச்சர் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 3000 டிகிரி சென்டிகிரேட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கார்பன் ஆர்க் ஃபர்னேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பிக்சர் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு மாடல் ஆஃப் கார்பன் ஆர்க் ஃபர்னேஸ். ஸோ இது வந்து யூஸ்வலாக எலக்ட்ரிக் ஆர்க், இது வந்து கார்பன் ஆர்க் ஃபர்னேஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சொன்ன மாதிரி வெரி ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது இன்னொரு பிக்சர் பாருங்கள். ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இது ஆப்ரேட் ஆகும்போது இது எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இதுமாரி சச்ச ஹை டெம்பரேச்சரை வந்து நம்ம இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் லேம்ப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பல்ப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் பல்ப், அது உள்ள வந்து நமக்கு இங்க ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். இது ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஏன் டங்ஸ்டன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். அதாவது இதோட மெல்டிங் பாயிண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல இது மெல்ட் ஆயிடாது. மெல்டிங் பாயிண்ட் வந்து 3380 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அதனால நம்ம இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து க்ளோ ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம இட் இஸ் ஹீட்டட் டு க்ளோ. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ஹீட்டட் டு க்ளோ, அதுக்கு பேர் தான் இன்கேண்டிசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஹீட் ஆன பிறகு இது வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பிக்சரில் இது வந்து ஹீட் ஆகி க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது மாதிரி ஹீட் ஆகி க்ளோ ஆகும்போது வெறும் 5% ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து லைட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 5% எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து கன்வெர்டட் டு லைட். மீதி பார்த்தீங்கன்னா 95% வந்து கோஸ் அஸ் ஹீட். ஸோ ஹீட்டாக வந்து இது வேஸ்டாக தான் போகுது. ஏன்னா பர்பஸ் ஆஃப் த பல்பே வந்து ஒன்லி ஃபார் த லைட். பட் ஆனால் 95% எனர்ஜி வந்து ஹீட்டாக இல்லை வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து நம்ம எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்லேயும் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஆர்க்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெல்டிங் வந்து இங்கே டயக்ராமில் பார்க்கலாம்.